ரொம்ப அழகான அட்மாஸ்பியர். தண்ணீர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். நாலடி ஆழத்திலேயே ருச்சியான ஆரோக்கியமான வகையில் தண்ணீர் கிடைத்தது. ஸ்கூலுக்கு போனால் வெறும் தோப்பு தான் இருக்கும். அங்கே மாமரம் இங்கே இருக்கும், சவுக்கு மரம் இங்கே இருக்கும், முதிரி மரம் நாகமரம் எல்லாம் இந்த நஞ்சந்தா தோட்டம்னு சொல்லிட்டு அதில் இருக்கும். மழை காலத்தில் கையை நீட்டினாலே கிணத்துல தண்ணி வரும். அந்த பக்கம் பார்த்தானா அந்த சவுக்கு தோப்பும் இந்த பக்கம் பீச்சும் இந்த எல்லாம் ஒன்றும் கட்டணம் கிடையாது. அந்த பீச் இங்கேருந்தே தெரியும். அந்த காலத்தில் நாங்கள் காய்கறி போட்டோம்னா சமையல் பண்ணி பார்த்தாக்கா அது அவ்வளவு திதிக்கும். ஜனங்கள் கூட கேட்போம், வரவங்க கூட கேட்பாங்க, என்ன சக்கரை போட்டு பண்ணிருக்கீங்களான்னு. திருவான்மியூர் பல ஆண்டுகளுக்கு முன்பு சிறப்பு வாய்ந்த ஒரு தெய்வத்தலமாக இருந்தது. மிக அழகான சிற்றூராக இருந்தது. ஆனால் இன்று Now it has become a town of போயிடுச்சு. கார்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி, டூ வீலர்ஸ்லாம் ஜாஸ்தி. பச்சை தண்ணி நீரோட்டம் கிடையாது கிடையாது. உப்பு தண்ணீர் வந்து விடுமோ என்று பயப்பட வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் இடம் இல்லைங்க. உடல் ரீதியாக மன ரீதியாக அவங்க வளர்வதற்கான வாய்ப்புகள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப குறைவு. பார்க்கோ இல்லாத கிரவுண்டோ எதுவும் இல்லை. இந்த ஏரியாவுக்கு தண்ணி கஷ்டம். ஒருத்தர் அடிச்சுன்னு பிடிச்சின்னு ஒரு ஆளுக்கு ரெண்டு குடம் மூணு குடம் தண்ணி தான் கிடைக்கும். அந்த நாலு குடத்தில் நாங்கள் துணி தேய்கிறதா, பிள்ளைங்களை குளிப்பாட்டுறதா, இல்லை நாங்கள் எந்த சாமான் கழுவுறதா, எந்த வேலை செய்யறது. ஒரு லைட் தான் இருக்குது இந்த தெருவுக்கு. நாத்தடி குப்பை தொட்டிக்கிட்ட போனேன்னு இங்கேருந்து தூக்கி விசிறி வச்சிடறாங்க. அது வந்து எப்படி நியாயமானது? சுகாதாரம் இங்கே ரொம்ப கெட்டு போயிருக்கீங்க. குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு நோய் வருது. நாங்கள் எங்கேருந்து போகிறது? 1000 500 சார். இங்கே போக்குவரத்துக்கு எங்களுக்கு வசதிக்கும் இது வரைக்கும் கரண்ட் இல்லை சார். பசங்க படிப்பெல்லாம் கெட்டு போகுது. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சைட்லாம் ஒரு மாதிரி காவா தண்ணி மாதிரி ஒரு மாதம் மல்லு வருது. மக்கள் பிறக்கத்தினாலும் கிராமப்புற மக்கள் நகர்ப்புறங்களுக்கு வர ஆரம்பித்து விட்டதனாலும் புதிய புதிய குடியிருப்புகள் அங்கங்கு தோன்ற ஆரம்பித்து விட்டன. வணிக நிறுவனங்கள் வர ஆரம்பித்து விட்டன. புதிய புதிய பாதைகள் தோன்ற ஆரம்பித்து விட்டன. பள்ளிகள், சுகாதார நிலையங்கள், கல்லூரிகள் இன்றையவையெல்லாம் வர ஆரம்பித்த உடனே இந்த திறந்தவெளி பொது இடங்கள் மிகவும் குறைந்து விட்டது. ஆனால் திருவான்மியூரில் இந்த குளத்தினுடைய பரப்பு, இது ஒரு மிக விலை மதிக்க முடியாத ஒரு திறந்தவெளி பொது இடம். நாங்கள் ஸ்கூல் பீரியட் இருக்கும்போது அது பெரிய கடல் மாதிரி காட்சி அளிச்சு. இன்னைக்கு நார் அடிச்சு வச்சுக்கிறாங்க. தூண்டில இந்த குளத்தில் பல ஜிலேபி, குறவை, இதம்மா நிறைய மீன் கிடைக்கும். பிடிச்சின்னு போய் வீட்டில் கொடுப்போம். இப்போ துளி கூட தண்ணி இல்லைன்னு போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. மண்டபத்துலேருந்து கீழே வரைக்கும் நான் குளிப்பேன். மேலே குச்சி குதிமுத்தா அவ்வளோ வாட்டர். இன்னைக்கு கிரிக்கெட்டுடைய மைதானம் மாச்சு. அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ், இங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆச்சு. இந்த திருக்கோலத்தை இப்படி பண்ணுறாங்க. உங்கள் தொப்பை மட்டும் பார்த்துருக்கேன். இப்போ சுற்றியிலும் பீப்பாள் நல்லா அழகாக ஒரு இதை மாதிரி ஒரு குளம் பார்க்குறதே அபூர்வம். ஏன்னா வாட்டர் லெவலு இந்த அளவுக்கு எந்த குளத்துலையும் இருக்காது. இந்த குளத்தில் ஏராளமாக தண்ணி மிதங்கி ரோட்டில் வரும். ரோட்டில் மீன் பிடிப்பாங்க. அந்த நாளில் இப்போ ஒரு சுட்டு தண்ணி கூட இல்லை. சுற்றி எல்லாம் கவர் பண்ணி மூடிக்கிட்டாங்க. இந்த பொது இடத்தினுடைய மதிப்பு என்ன என்று நமக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் பல நகரங்களும் கிராமங்களும் கோவிலை மையமாக வச்சு தான் அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு 2000 ஆண்டுகள் தொன்மையான ஒரு நகர அமைப்பு. இந்த நகர அமைப்பில் மாட வீதிகள், சன்னதி தெரு, கோவில் குளங்கள் இவையெல்லாம் ஒரு முக்கியமான அம்சம். குறிப்பாக கோயில் குளங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நகரத்திலே ஒரு தாழ்வான பகுதியில் தான் அமைச்சிருப்பாங்க. இது ஏன் அப்படி அமைக்கிறதுனா அப்போ தான் மழை நீரும் நிலத்தடி நீரும் எளிமையாக சேகரிக்க முடியும். சேகரித்து மக்கள் அதை பொது உபயோகத்திற்கு உபயோகப்படுத்த முடியும். இரண்டாவது காரணம் ஏன் இந்த கோயில் குளங்கள் அமைக்கிறாங்கன்னா அப்போ தான் வந்து திருவிழாக்கள் நடத்த முடியும். அதாவது மக்கள் கூடி பல பொது காரியங்கள், பொது திருவிழாக்கள் நடத்த முடியும். ஆனால் இப்போ இந்த கோயில் குளங்களோடைய நிலைமையை பார்த்திங்கன்னா இது சீரழிக்கப்பட்டு இருக்கு. அது முன் யோசனையோட ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து அமைக்கப்பட்ட இந்த கோவில்களுங்க முன் யோசனையின்றி பல நிகழ்வுனால இது சீரழிந்து விட்டது. இதை சீரமைக்கணும், சீரமைக்க முடியும். அப்படி சீரமைச்சாக்க மக்கள் திரும்பவும் இந்த மழை நீரை உபயோகப்படுத்த முடியும். அது மட்டுமின்றி ஒரு நல்ல பொது இடமும் கிடைக்கும். ஸோ ஒரு பக்கம் நிலத்தடி நீரை எடுத்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் மழை நீர் உள்ள விடுறதுக்கு நம்ம தவறிவிட்டோம்.
இதனால தான் இந்த வாட்டர் டேபிள் வந்து ரொம்ப கீழே போயிடுது. இதை திருப்பி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பம்மல்னு பல்லாவரத்து பக்கத்தில் ஒரு ஊரில் கோவில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை அங்கே இருக்கிற மக்கள் தங்கள் சொந்த காசு போட்டு அந்த குளத்தை தூர்வாரி ரிப்பேர் பண்ணி இப்போ அதில் வந்து இவ்வளோ, இந்த சம்மர்லேயும் போன மாதம் நான் அங்கே போய் பார்த்தேன், இந்த சம்மர்லேயும் அதில் தண்ணி இருக்குது. அந்த மாதிரி எல்லா குளங்களையும் நம்ம திருப்பி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி கொண்டலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த கோயில் குளங்களை சுற்றி இருக்கிற இடங்களில் பெய்கிற மழைநீர் இப்போ வந்து கடலுக்கு தான் போயிட்டுருக்குது. ஸோ அதை நம்ம தடுத்து எப்படி தடுக்கிறதுனா, ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க, இந்த தெருக்களில் ஓடுற மழைநீரை ஸ்பீட் பிரேக்கர் மூலமாக தடுத்து அதை கோயில் குளங்களுக்கு திருப்பி விடணும். ஸோ அது ஒரு முறை. இது வந்து அரசாங்கம் எடுத்து போட்டு செய்ய வேண்டிய ஒரு காரியம். இதை தவிர இங்கே இந்த குளங்களை சுற்றி இருக்கிற வீடுகள், அது ஃப்ளாட்டாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை தனி வீடாக இருக்கட்டும், அங்கே ஒவ்வொரு வீட்டிலையும் மழைநீர் சேமிப்பை அவங்க அமுல்படுத்தினாங்கன்னா அந்த நிலத்தடி நீர் மட்டம் நல்லா உயர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த மாதிரி குளங்களில், இந்த கோயில் குளங்களில் அதெல்லாம் பழைய காலத்தில் நிறைய தண்ணி இருந்த குளங்கள், அந்த குளங்களெல்லாம் இப்போ எல்லாம் தூர் போய் இந்த மாதிரி இருக்குது, வெறிச்சுன்னு இருக்குது. அந்த இடங்கள்லாம் தண்ணியை ஸ்டோர் பண்ணி, மழைநீரை ஸ்டோர் பண்ணி வச்சா அந்த தண்ணி நமக்கு பயன்படும். இப்போ சென்னையில் எடுத்தோன்னா பல கோயில் குளங்களெல்லாம் இப்படி தான் இருக்குது. ஆனால் சென்னையிலே ஒரு குளம் இருக்குது, ஒரு கோயில் இருக்குது. அங்கே அந்த கோயில் குளத்தில் இப்போ ஃப்ளவர் பஸ்ஸாக ரொம்ப நெருக்கடியான இடம், ரொம்ப நிறைய வீடுகள் நிறைய ஜனங்கள் இருக்கிற இடத்துல ஒரு கோயிலில், கந்தசாமி கோயிலில் அங்கே இருக்கிற அந்த குளத்தில் 20 அடி தண்ணி இருக்குது. இந்த சென்னை நகரத்திலேயே இந்த மாதிரி குளங்களெல்லாம் பயன்படுத்தி மழைநீரை சேகரித்தா இந்த பிரச்சனையை நம்ம தீர்க்க முடியும். என்னை பொறுத்தவரை நானே இந்த ஏரியாவில் தான் வளர்ந்தேன், அதனால் இந்த குளம் எப்படின்னு எனக்கு தெரியும். நாங்கள் எல்லாரும் ஒத்துழைச்சு இந்த குளத்தை திருப்பி ஒரு நல்ல குளமாக்கி, நல்ல தண்ணி இதில் சேகரித்து நல்ல முழுமையாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம எல்லாம் சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து இதை செஞ்சான்னா செய்யலாம். திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில் குளத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. இந்த குளமானது இறைவன் சிரசிலிருந்து தெரித்து விழுந்த நீர்த்துளிகள் மூலம் ஏற்பட்டது என்று சொல்லப்படுகிறது, புராண வரலாறு இருக்கிறது. இந்த திருக்கோயில் குளம் தற்சமயம் மிகவும் சிதிலமடைந்த நிலையில் உள்ளது. இந்த திருக்கோயில் குளத்தை சீரமைப்பு பணிக்காக மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. இந்த சீரமைப்பு பணிகள் விரைவில் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு திட்டமும் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை திட்டமும் சேர்ந்து இந்த குளத்தை ரிப்பேர் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்து வருகிறோம். இருப்பினும் இந்த திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறும் என்றால் பொதுமக்கள் ஒத்துழைப்பு நிச்சயமாக தேவைப்படும். ஸ்ரீ மருதீஸ்வரன் கோயில் பொறுத்த வரையிலும் இந்த குளத்தின் சுற்றி சாலைகள் இருக்கின்றன. இந்த சாலைகளில் ஓடுகின்ற மழைநீர் எல்லாம் குளத்துக்குள் செல்வதற்காக ஏற்கனவே சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக இந்த ஏரியாவில் டோட்டலி சாண்டி சாயில், மழைநீர் நேராகவே பூமிக்குள்ளே செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இன்னும் சுற்றி இருக்கின்ற சாலைகள் ஓரங்களில் சென்னை மாநகராட்சியில் ரீசார்ஜிங் பிட்ஸ், அதாவது மழைநீர் நேராக பூமிக்குள் செல்வதற்காக இந்த வடிகால் மூலமாக செல்லாமல் நேராக பூமிக்குள்ளே செல்வதற்காக திட்டங்கள் போட்டிருக்கிறோம். இந்த வகையில் இங்கே பெய்கின்ற மழைநீர் எல்லாம் இந்த குளத்துக்குள் செல்வதற்கு திட்டங்கள் இருக்கிறது. ஆகவே வருங்காலத்தில் இந்த டேங்கில் நீர் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது பார்த்துமானால் இந்த டேங்க் வந்து ரொம்ப அசுத்தமாக வச்சுருக்கிறாங்க. இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் அதில் குப்பையெல்லாம் போட்டு அசுத்தமாக வச்சுருக்கிறாங்க. என்ன மாநகராட்சியும் அரசும் எப்படிப்பட்ட இது போல் நல்ல திட்டங்கள் செய்தாலும் கூட பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. எல்லா வீடுகள்லேருந்தும் அந்த தண்ணியை, மழை தண்ணி வேஸ்ட் ஆகாத கொண்டு அதில் விடுறதுக்கு இது பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் நிலைமை கட்டுறதுக்கு காரணம் இந்த மாதிரி தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புகள் தான். ஆரம்ப காலகட்டத்திலேயே ஒருத்தர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்கன்னு சொன்னால் அன்றைக்கே தடுத்துருக்கணும். வேறு மாற்று இடம் கொடுத்து இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது வந்து சால சிறந்தது. கிழக்கு மாடவீதியில் வந்து பல காய்கறி அங்காடிகள் உருவாகி அந்த தண்ணி வர பகுதியெல்லாம் அவங்க அடைச்சிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணுறதுனால தான் இந்த குளத்தை வந்து நம்ம முழுமையாக கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாகிருக்கு. ஆனால் வந்து இந்த இடத்துல ஒரு பாத்ரூம், டாய்லெட்டோ ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் வந்து அரசு வந்து பண்ணியிருந்தா
இப்போ வரவங்க வந்து அது அந்த இடத்துல அசுத்தம் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிப்பாங்க. கடையெல்லாம் ஓரளவுக்கு ஒழுங்கு போட்டணும். கடையெல்லாம் கடைன்னா கடை தான் இருக்கணும், அதில் குடும்பம் இருக்கக்கூடாது. கடையெல்லாம் சுத்திரி கடை கட்டி சுத்திரி அதை மடக்கிறதுனால தண்ணி மழை பெஞ்சா கூட அதில் போய் சேரமாட்டோம். நாங்கள் வந்து குளத்தை சுத்தம் பண்ணணும், குளத்தை நல்லா வைக்கணும் தான் நாங்கள் அபிப்பிராயப்படுறோம். தவிர குளத்து எங்களால் வந்து குளத்தை நாங்கள் கெடுக்கணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. இது லைனில் இருக்க எல்லாமே எடுத்துடணும். ஒரு கடை மன்றான்னா திமுகன்றது இருக்கக்கூடாது. இந்த திருவான்மியூர் குளத்தை சீரமைப்பதன் மூலம் இந்த பொது சொத்தினுடைய மதிப்பு பல மடங்கு உயர்த்த முடியும், உயர்த்தப்பட வேண்டும். இது ஒரு சிறந்த சமூக பணி. இந்த பணி செய்வது என்பது மிகவும் கடினமான காரியமும் இல்லை. இந்த பகுதியில் எத்தனை அறிவாளிகள் இருக்கின்றார்கள், பேராசிரியர்கள் இருக்கின்றார்கள், மாணவர்கள் இருக்கின்றார்கள், முன்னாள் அதிகாரிகள் இருக்கின்றார்கள், இன்னாள் அதிகாரிகள் இருக்கின்றார்கள். இவர்கள்லாம் முயற்சி செய்தால் முடியாத காரியமில்லை. ஆனால் இதை செய்வதற்காக, இந்த பணிக்காக அரசாங்கத்தை மட்டுமோ அல்லது கோயில் நிர்வாகத்தை மட்டுமோ நம்பி இருப்பதை விட பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆர்வத்தோடு ஈடுபடும் போது இந்த பணி மிக எளிதாக முடிக்க முடியும். இதனுடைய மதிப்பு பல மடங்கு உயரக்கூடியம் என்று நான் மிகவும் உறுதியாக நம்புகிறேன். டோட்டலாக ஒரு பொது நலத்துக்கு இந்த இடம் தேவைப்படுதுன்னா அதை நாங்கள் விட்டு கொடுக்க தயார். இப்போ அகற்றுறாங்கனாக்கா அதுக்கு நாங்களும் ஒத்துழைப்பு தரதுக்கு ரெடியாக இருக்கிறோம். மாற்று இடம் கொடுத்தா நாங்கள் மாறி போகிறதுக்கு தயாராக இருக்கும். மனமானது ஆதரவு அதுக்கு உண்டு. 100% ஆதரவு இருக்கும். நீங்கள் என்ன ஹெல்ப் கேட்குறீங்களோ அந்த ஹெல்ப்பு நாங்கள் செய்கிறோம். தலை கொடுக்கிறவர் தலை கொடுப்போம். இங்கே என்னென்ன செய்யணுமோ எங்களாலான ஒத்துழைப்பு நாங்கள் தருவோம். எந்த விதத்தில் ஆதரவு கொடுக்க நாங்கள் அனைத்து வகையிலையும் தயாராக இருக்கிறோம். அந்த பகுதியில் கூப்பிட்ட நேரத்துக்கு எதனா கிளீன் பண்ணணுமோ இல்லை வேறு மாதிரி என்ன சொன்னாலும் நாங்கள் வந்து செய்யணும். எங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் சார். அதுக்கு வேண்டிய ஒத்துழைப்பு எங்கள் ஊர்லேருந்து உங்களுக்கு எல்லாருமே கொடுப்பாங்க. 1000 பேருக்கு மேலே இருக்குமா இந்த ஊர்லேயே? எல்லாருமே ஒத்துழைப்பு. இங்கே குடியிருப்பு வாசின்ற முறையில் என்னால் என்ன பண உதவி முடியாட்டாலும் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம். இங்கே உள்ள அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு அதை தூர் வர்றதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுங்கள். ஆளுக்கு எதாவது போட்டு செய்யுங்க அப்படின்னா அதுக்கு நான் முன்னாடி செய்ய ரெடி. 100 ஆதரவு. இப்போ 4 பேர் செய்கிறாங்கன்னா அப்போ நாம மட்டும் செய்யணும். கூட எதனால் ஒத்துழைக்கிறோம். ஃபேமிலியோடு அதுக்கு உண்டான என்ன பண்ணணுமோ அதுக்கான உழைப்பை உழைப்போம். இப்போ எங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பு நாங்கள் செய்கிறோம். அப்படி என்ன வந்து அதுக்கு என்ன உழைக்கணும்னு என் உடம்பு உழைப்பை நான் கொடுக்குறேன். நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சீரிய பணியில் ஒட்டுமொத்தமாக ஈடுபடும் போது நம்மால் சாதிக்க முடியாதது ஏதேனும் உண்டா? சிந்தித்து பாருங்கள்.